ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டேப் அரோன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது கால் ஆஃப் டியூட்டி மொபைல் கேம் பிளே மல்டிபிளேயர் பேட்டில். அதில் கில் கன்ஃபார்ம்டு மோடில் விளையாடியிருக்கேன். ஸோ M4 LMGக்கு புது ஸ்கின் அன்லாக் ஆச்சு. பாருங்கள் செம்மையாக இருக்குது, ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு. இதுவும் புதுசாக அன்லாக் ஆகிருக்குது, அனிஹிலேட்டர் என்னன்னு கரெக்டாக தெரில. சரி, இந்த ரெண்டு கன்னும் யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது என்னன்னு கூட தெரில. M4 LMG பற்றி தெரியும், இது எப்படி சுடும் என்னன்னே தெரில. வாங்க யூஸ் பண்ணி பார்ப்போம். சரி, அதை வச்சு அங்கே இருக்கிறவங்க மண்டையெல்லாம் பிளந்துருவோம். சீக்கிரம் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன வழக்கம் போல் இந்த M4 LMG வச்சு அவ்வளோ வேகமாக நடக்க முடியாது. சரி, ஃபஸ்ட்டு கில்லில் போடலான்னு பார்த்தா டீம்மேட் போட்டார், அவருக்கு பதில் நான் அந்த டேக் எடுத்துக்கினேன். அடுத்த கில்லை நோக்கி போனேன், காலி பண்ணிட்டோம். நம்ம கிட்டேவா? சரி ஓகே. அதுக்கு அடுத்த கில்லில் போனேன், ஒன்று கூட்டிட்டாங்க. என்ன பண்ணுறது, ஒருத்தனை நோக்கி தான் போனேன், டீமே இருக்குது அங்கே. சரி, அடுத்த ஆள் எங்கே இருக்கிறான்னு தேடி தேடி பார்க்கலாம். எங்கே இருக்கிறானுங்க? அதோ இருக்கிறான். ஐயா, அவன் சுட்டானே. சரி, டேக் எடுக்கலான்னு பார்த்தா அவன் எடுத்துட்டான். சரி, டீம்மேட்டு அவனுங்களை சுட்டு டேக்கை விட்டானுங்க, நான் எடுத்துக்கணும் எல்லாத்தையும். இந்த முக்கிலேருந்து போவோம். எவனாச்சும் தெரியறானான்னு பார்த்தா கூட எவனும் தெரியல. எங்கடா இருக்கிறீங்க, வாங்கடா. அது ஒருத்தன் இருக்கிறான், சச்சில் பார்த்தா சுடவே முள்ள உள்ளே ஓட்டான். மறுபடியும் ரிட்டன் வந்தார் ஐயா. அடிவா, காலி பண்ணியாச்சு. ஷார்க் ஆர்சியை போடுவோம். அது எங்கே போகுதுனே தெரில, நம்ம ஏதோ ஒரு திசையில் போவோம். வேற ஆனவனும் ஏனில் ஏறிகிறானே. இறா, இனிமேல் பின்னாடியே இருக்கிறான். இவனுக்கு சண்டை போட்டுருந்தானுங்க. யார்றான்னு பார்த்தா ஹாய், காலி பண்ணிட்டோம். ஐயோ, அவன் டேக் எடுத்துக்கினானே. சரி, டீம்மேட்டோட டேக் இருந்துச்சு, பார்க்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே போயிடுச்சு. சரி, இங்கே எவனா இருப்பானான்னு பார்த்தேன். எங்கே இருக்கிறான்? அந்த வருகிறான் அவன். அவரா ஒரு இடத்துல நில்ல, நிற்கவே இல்லை. நில்றா நில்றா, எங்கடா போகிற, என்னடா உனக்கு? காலி பண்ணியாச்சு, இவரையும் காலி பண்ணியாச்சு. சரி, அந்த இந்த கண்ணு எடுப்பா, அணி லேட்டர் என்னன்னு தெரில. செம்ம ஸ்டைலாக பண்ணுதே. சாப்பர் ஆக்டிவேட் பண்ணியாச்சு, ஸ்டைலாக பண்ணுவேன் தலைவர் மாதிரி. சரி ஓகே, அடுத்த கீழே நோக்கி போவோம். தைரியமான ஆள் தான் அவரு, ஆனால் டீம்மேட்டெல்லாம் போட்டானுங்களே ஒன்றா சேர்ந்து. இந்த வாட்டி குலையை தானே யூஸே பண்ணல. இவன் மேலே இருந்து வரான், பார்த்துனே வரான், ஆனால் சுட தான் மாட்டேன்றான். ஷாக் ஆர்சியை போடுவான். எல்லோரும் எங்கே போகுதுனே தெரில. அதனால் ஒருத்தனை காட்டி கொடுத்துச்சு, அவர் அங்கேயே நின்றுக்கிறாரு. ஓகே, டேகெல்லாம் எடுத்து கிளம்பிட்டே இருப்போம். எங்களா போகிறடே, நில்றா. அவனை சொல்லான்னு பார்த்தா பின்னாடி இருந்து ஒருத்தன் சுட்டான். ஐயோ பாவனு, எனக்கு நானே சொல்லிக்கினேன். இன்னும் குளியத்து போடவே இல்லை, போடவானான்னு தான் இருந்தேன் இந்த மேட்ச் எல்லாம். சரி, கன்னு யூஸ் பண்ணுறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. அவட போய் மறுபடியும் போட்டானுங்களா? இருக்கிறது 7 கில்லு பண்ணால் வின்னு. எதுக்கு கன்னு வச்சே முடிச்சிருவோன்னு முடித்தேன். அவராக அங்கே பாருங்கள், ஒரு இடத்துல நிற்கவில்லை, டான்ஸாக ஆடினு இருக்கிறாரு. எக்ஸ்கியூஸ் மீ, நில்லுப்பா. டேக் எடுத்தாச்சு. ஸோ வந்தவொடனே இவர் கில்லு, இன்னொருத்தர் வர எங்கே அவன், எனக்கே பெருமையாக இருக்குதுப்பா. காலி பண்ணியாச்சு. சரி, கொஞ்சம் ஹெல்த்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இந்த மூளைக்கு போயிட்டு கொஞ்சம் முன்னாடி வரலான்னு பார்த்தா டீம் ஆளுங்க மேட்சே முடிச்சிட்டானுங்க. சரி, ஏதோ சந்தோஷம், வின் பண்ணிட்டோம்.
ஸோ இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் டேப் போகிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அதுக்கு முன்னாடி எம்விபி ஆறு அண்டு நான் எத்தனை கில் பண்ணியிருக்கேன்னு மட்டும் பார்த்துட்டு போயிடுங்க. கண்டிப்பாக நான் எம்விபி இருக்க மாட்டேன், ஏன்னா இன்னொருத்தர் சாப்பர் கூட ஆக்டிவேட் பண்ணியிருந்தார், கடைசி வரைக்கும் இருந்துச்சு. அது யார்? ஓ, செகண்ட் பிளேஸா? சூப்பர், ஓகே, நல்லா தான் விளையாடி இருக்கிறாங்க.